யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம். அந்த மூலிகையோட பேர் என்ன அப்படின்னாக்கா, ஒரு ஒரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. இது எங்கள் ஊரில் வந்து மூக்குத்தி பூண்டு அப்படி சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து கிணற்று பாசம். இந்த மாதிரி தான் பூ பூத்துட்டு எங்கே பார்த்தாலுமே வரப்பு இந்த மாதிரி மேடான பகுதியிலலாம் இது இருக்கும். இது தாங்க, அது நல்லா பார்த்துக்கங்க. இந்த மூலிகை என்ன செய்யணும் அப்படின்னாக்க, இப்போது உங்களுக்கு அல்சர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அல்சர் இருந்துச்சு அப்படின்னாக்க, அது புண்ணு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதோட அல்சர் வந்தவங்களுக்கு தான் அதோட வலி என்ன அப்படிங்கிறது தெரியும். அது அவங்க அல்சர் இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, காலையிலேயே வெறும் வயிற்றில் இதோட இலைகளில் ஒரு அஞ்சாறு இலைகளை வந்து பறித்து சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னாக்க அல்சர் புண்ணு வந்து ஆறும். இங்கே பாருங்கள், இந்த இலையை தான். அதே மாதிரி இப்போது உங்களுக்கு வந்து வயலில் உள்ளவங்களுக்கெல்லாம் திடீர்னு மண்வெட்டி வெட்டினாலோ இல்லை ஏதாவது வெட்டி காயப்பட்டாலோ அதை வந்து இந்த இலையை வந்து கசக்கி இப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பச்சை கலரில் சாறு வரும். அதுலேருந்து தண்ணியாக, இது ஒரு நீர் நிறைந்த செடி தான். இதை சாப்பிட்றப்ப எந்த ஒரு டேஸ்ட்டுமே தெரியாதுங்க. ஆனால் அந்த சாறை வந்து நம்ம குடிச்சிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வயிறு வெந்திருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உங்களுக்கு வயிறு வெந்திருக்க மாதிரி ஒரு தெரியுது அப்படின்னாக்க, இந்த இலையை வந்து ஒரு ரெண்டு இலை பறித்து சாப்பிடுங்க. ஆனால் நீங்கள் பாட்டுக்கும் களைக்கொல்லி அடித்த வரப்புலகெல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டு சாப்பிட்றாதீங்க. உங்கள் வீட்டுக்கிட்ட இது போட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஏன்னா நம்ம கண் முன்னாடி இருந்துச்சுன்னா நம்ம மருந்து அடித்தோமா அடிக்கலையாங்கிறதெல்லாம் தெரியும். இது வந்து குரோட்டன்ஸ் மாதிரி அழகாக வளர்க்கலாம் வீட்டில். இங்கே பாருங்கள், இதோட விதைகள் இது தான். இதை கொண்டுட்டு போயிட்டு நம்ம போட்டோன்னா, அதை வந்து வீட்டில் வளர்த்துட்டோன்னா நம்ம தேவையானப்போ பறித்து அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். அது பார்க்குறக்கே செம்ம அழகாக இருக்கும். நம்ம படிக்கிறப்போ கூட சயின்ஸ் குரூப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அஸ்ட்ரேசி ஃபேமிலியை சேர்ந்த ஒரு தாவரங்க இது. இந்த மூக்குத்தி பூண்டோட இலைகளை வந்து நம்ம துவையல் அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னாக்க, இப்போ ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னாக்க, இதை துவையல் அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி புண்களை வந்து ஆட்டும். இப்போ வயல் சைடெல்லாம் ஏதாவது விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னா இதை தான் கசக்கி ஊற்றி அந்த காயத்தை ஆற்றுவாங்க. அந்த ரத்தம் வெளியேறத வந்து இது வந்து தடுக்குங்க. புண்ணையும் ஆற்றும், அதே மாதிரி ரத்தத்தை வந்து ரொம்ப வேகமாக வெளியேற அந்த ரத்தத்தை வந்து தடுத்துருங்க. இது அதனால் இந்த மூலிகையை வந்து பாருங்கள், அல்சருக்கு பயன்படுத்திக்கலாம், அதே மாதிரி வெட்டுக்காயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். அதனால் வெட்டுக்காய பூண்டுன்னு கூட இதை சொல்லுவாங்கங்க, பயன்படுத்துங்க. இயற்கையோடு இணைவோம், வளமோடு வாழ்வோம். இது நிறைய இருக்குது, இதோட பயன்கள் நிறையா இருக்குது. இது வந்து நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் உடம்புக்கு. பயன்படுத்துங்க, பயன்பெறுங்க. இதை வந்து கீரை மாதிரி துவையல் மாதிரியெல்லாம் இதில் செஞ்சு சாப்பிட்லாங்க. இந்த இலையில் ரொம்பவே நல்லது. நான் நிறைய பறித்து சாப்பிட்ற மாதிரி, என்னை யாராவது வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா நான் பறித்து சாப்பிட்டு காமிச்சிருவேன். நானே வந்து எடுத்துகிட்டு இது பண்ணுறதுனால சாப்பிட்றத காமிக்க முடியாது. ஆனால் சாப்பிட்லாம், இந்த மூலிகையை வந்து சாப்பிட்லாம். புண்கள், வயிற்று புண்கள் எல்லாம் அற்றும். அதனால் சாப்பிடுங்க, அதே மாதிரி பயன்படுத்துங்க. இயற்கையோடு இனியமும் வளமோடு வாழ்வோம். நன்றி. இந்த பதிவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பார்த்துட்ருக்கீங்க. நிறைய பேர் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா நிறைய மூலிகைகள் பற்றி நம்ம வந்து போடுவோம். இந்த மூலிகையை பற்றியெல்லாம் எதுக்கு போட்டுட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம பாரம்பரியமாக நிறைய வந்து பயனுள்ள இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறது இல்லை. அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வர்ற சந்ததியினருக்கு இது தெரியணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பதிவெல்லாம் போட்டுட்ருக்கோம். பாருங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி. இந்த வரப்பு ஃபுல்லாகவே இருக்கும். அதே மாதிரி வரப்பு ஓரங்கள், மேடு மேடான பகுதி இதில் தான் இந்த செடி வந்து இருக்கும். நீங்கள் வீட்டில் முடிஞ்சால் வீட்டில் எடுத்துகிட்டு போய் வளர்த்துருங்க. சாதாரணமாக இருக்கிற இந்த பூண்டு செடிகள், பூண்டு நினச்சிட்டு இருக்க செடிகள்லாம் தான் மூலிகைகள். ஒவ்வொரு பகுதியிலையும் நாங்கள் ஒவ்வொரு மூலிகையை அறிமுகப்படுத்திகிட்ருக்கோம். பாருங்கள், பயன்பெறுங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி.